षडाननम कुंकुमरक्तवर्णम महामदम दिव्यमयूरवाहनम रुद्रस्यसूर्णम जरसन्यनादम गुहम षडाहम शरणम प्रपत्ये वेल वेल मुरुहा வெற்றி வேல் முருகனுக்கரஹரோகரா. புதியுகம் வழங்கும் ராசிபல் நிகழ்ச்சி உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்னா மகேஷையர். ஒவ்வொரு நாளும் நம்ம ராசிபல் நிகழ்ச்சியில் இன்றைக்கி எனக்கு நாள் நல்லா இருக்கணும், இந்த நாளுக்கு உண்டான ஆன்மீக தகவல் பிரத்யேகமாக எனக்கு ரொம்ப விசேஷமாக இருந்துருக்கு. ஒருத்தங்க சொன்னாங்க, சார் நீங்கள் சொன்ன மாதிரி நான் தெய்வ காரியங்களில் வழிபட்டு 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 எல்லோரும் என்ன கிண்டல் கேடி சொல்லிகிட்டு இருந்தா, ஆனால் இன்றைக்கி பார்த்துட்டேன்னா நிறைய இன்றைக்கிம்மா நீ சொன்ன மாதிரி வீட்லேயே ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் இருக்குது, வீட்டுக்குள்ளே வந்தாலே ஒரு பாசிட்டிவாக இருந்துருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியப்படுறான். நம்மளுடைய சத்சங்கத்தில் கலந்து கொண்ட ஒரு அன்பர் சொன்னார், சார் நீங்கள் வச்சுருந்த சிவலிங்க ஸ்படிகலிங்கம் கொடுத்தல் அதை தான் நான் டெய்லி பூஜை பண்ணிட்டு இருக்கேன், நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டேல எப்போ எங்கள் வீட்டுக்கு அந்த ஸ்படிகலிங்கம் வந்துச்சோ அன்னையிலேருந்து எங்கள் வீட்டில் நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டது, இதே மாதிரி சத்சங்கள் வைக்க மாட்டேலா சார். இதோ இன்றைக்கி சாயந்தரம் அதே சத்சங்கம் ஃப்ரீ சத்சங்கம் நம்ம வந்து ஆன்லைன் சத்சங்கம் பண்ணுறோம். இந்த ஆன்லைன் சத்சங்கத்தில் தெய்வ விஷயங்கள் ஆன்மீக தகவல் பிரத்யேகமாக உங்களுக்கு உண்டான கேள்வி பதில்கள்லாம் நம்ம சொல்கிறேன். இதற்கு உண்டான அந்த ஐடி வந்து பார்த்துட்டோன்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்பு கொண்டீங்கன்னா நிச்சயம் ஆன்லைன் சத்சங்கத்தில் நீங்கள் கலந்து கொள்ளலாம். சத்சங்கத்தில் கலந்து கொள்ளும் பொழுது ஆன்மீக விஷயங்கள் மந்திரங்கள் ஜோதிஷ சாஸ்திரங்கள் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சந்தேகங்கள் நீங்கள் நிச்சயம் தீர்த்து கொள்ளலாம். சரி, இன்றைக்கு உண்டான ஆன்மீக கேள்விக்குண்டான பதில், நேற்று கேட்டிருந்த ஒருமையுடன் நிதன திருமலர் நினைக்கின்ற உத்தமிரதம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும், பெருமை பெரு நினது புகழ் பேச வேண்டும், பொய்மையே பேசாதிருத்தல் வேண்டும், பெருநெறி பிடித்தொழுதல் வேண்டும், மதமான பேய் பிடியாதிருத்தல் வேண்டும், இப்படி இந்த அற்புதமான பாடல்களை கந்தகோட்ட முருகப்பெருமானுக்கு பாடியவர் வள்ளலார் பெருமான். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்று அற்புதமான வாக்கியங்கள் தான் இந்த உலக கொடுத்தவர் வள்ளலார் பெருமான் தான். கந்தகோட்டத்தில் பாடப்பட்ட இந்த ஒருமையுடன் இந்த வரிகளில் பார்த்துட்டோம்னா அத்தனை விஷயங்களும் அடங்கியிருக்கு. சரி, இன்னைக்கு உண்டான ஆன்மீக கேள்வி, நவகிரகங்கள் இந்த நவகிரகங்கள் இருக்கு பார்த்துட்டுலாம், சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் சனி ராகு கேது, நவகிரகங்கள் என்ன நிறம், அதாவது நவகிரகங்களுக்கு ஆலயத்தில் வஸ்திரங்கள் வஸ்திரம்னா துணி கட்டிடுப்பான் இல்லையா, என்ன நிறம் நவகிரகங்களுக்கு உரிய நிறங்கள் பற்றி இன்றைக்கி கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க, நாளைக்கு இதற்குண்டான பதில்களை நம்ம பார்க்க போகிறோம். சரி, இன்றைக்கு உண்டான குட்டி ஸ்டோரி, ஒரு பள்ளியில் படிக்கக்கூடியவர் அதாவது இந்த பாடசாலை அந்த காலத்தில் பாடசாலை இந்த பாடசாலையில் படிக்கக்கூடிய ஒருவர் பாடசாலையில் படிக்கும் பொழுது இந்த குழந்தைகளுக்கு உண்டான சண்டைகள் வந்துடுது, நீயா நானா நீயா நானா நீயா நானாங்கிற போட்டி வந்துடுது. எப்பவுமே பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் ஒரு தப்பு ஒரு சரி இந்த ரெண்டையுமே சமப்படுத்தி தப்பை சரியாக்கி இனிமேல் தப்பு பண்ணப்படாது அப்படின்னு எடுத்து சொல்கிறது ஆசிரியர் குருவுடைய கடமை இல்லையா. அதே மாதிரி இந்த ரெண்டு மாணவருக்கிடையே சண்டை, இந்த இரண்டு மாணவர்களும் பார்த்தீங்கன்னா வித்தியாசமான கோணங்கள் வித்தியாசமான, ஒருத்தர் பார்த்துட்டாலும் ரொம்ப நன்னா படிப்பான் ரொம்ப சாதுவாக இருப்பான், அவனை பாராட்டுறது இன்னொருத்தருக்கு பிடிக்கவே பிடிக்காது, இவன் ரொம்ப முரடனாக இருக்கான் ரொம்ப கோவக்காரனாக இருக்கான். அப்போது எப்பவுமே பார்த்துட்டேன்னா இவன் ரெண்டு பேருக்கும் போட்டா போட்டி போட்டா போட்டி நடந்துகிட்டே இருக்கு. இந்த நன்னா படிக்கிறவனையும் அமைதியாக இருக்கிறவனையும் எல்லோரும் பாராட்டும் போது இவனுக்கு கோபம் வரும். ஒரு நாள் இவன் நினைக்கிறான் எப்போ பார்த்தாலும் இவனே ப்ரைஸ் வாங்கிட்டு இருக்கான், அப்போ நம்மெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு சமயம் கிரவுண்டுக்கு வரும்போது இவன் அவனுடைய பசங்கள்லாம் சேர்த்துண்டு நிற்க வச்சு எப்படிடா நீ மட்டும் வாங்குற நீ மட்டும் வாங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு அடி கொடுத்துடு. நேராக குருக்கிட்ட போகிறான், குரு பாருங்க என்னை போட்டு அடிச்சு போட்டான், நான் வந்து ஒன்றுமே பண்ணலாம் ஆனால் என்னை வந்து அடிச்சுட்டான் அப்படின்னு சொல்லும்பொழுது நேராக அவர் கூப்பிடுறார், இங்கே வா நீ எதனால் அவனை அடித்த. அப்போ அவர் சொல்கிறார், அவன் சொல்கிறான் நான் அடிக்கலை இல்லை இல்லை நீ தான் அடிச்சிருக்க உண்மையை சொல்லு நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் உண்மையை சொல்லு. அப்போ அவன் சொன்னால் இல்லை அவனை எல்லாரும் பாராட்டுறாங்க அவன்தான் இதுன்னு சொல்கிறாங்க அப்போ நான்லாம் எனக்கும் திறமை இருக்குல்ல அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொன்னார், உன் திறமையை எந்த வகையில் நீ காமிக்கணும் அப்படின்னு பார்த்துட்டேனா அவன் காலை பிடித்து இழுத்து நீ மேலே வரணுங்கிறது உன் திறமை கிடையாது, உன் திறமையினால் நீ மேல் உயர்ந்த என்றால்
நிச்சயமாக உனக்கு பாராட்டுதல் கிடைக்கும். அதனால தான் கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்லுவோம். ஒருத்தர் ஒன்று பண்ணுறா, ஒருத்தர் ஒன்று பண்ணுறா, ஒருத்தர் ஒன்று பண்ணுறான்னு நீங்கள் அடுத்த காரியங்கள் நீங்கள் பண்ணாதீங்க. தயவுசெய்து உங்களுக்குன்னு தனித்துவம் இருக்குது, உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய சுய சிந்தனை இருக்குது. இதை வைத்து நீங்கள் ஜெயித்தீர்கள் என்றால் நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள். இந்த ஆசிரியர் வந்து மாணவருக்கு சொல்கிறார். அவன் யோசித்தான், ஆஹா நமக்கு இவ்வளோ திறமை இருக்குது, இப்போ இவங்கிட்ட இல்லாதது நம்மக்கிட்ட என்ன இருக்குதுன்னு யோசித்தாங்க. இவன் நன்னா படிக்கிறான், இப்போ நம்மளும் நல்லா படிக்கணும். சரி, இன்னொன்று இவங்கிட்ட என்ன இல்லை, அவங்கிட்ட வேகம் இல்லை, நிதானமாக அமைதியாக இருக்கான், என்கிட்ட வேகம் இருக்குது. அப்போது நான் அந்த வேகத்தை பயன்படுத்தி ஸ்போர்ட்ஸில் நல்லா வரணும், விளையாண்டு முதன்மையாக வரான். ஸ்போர்ட்ஸ் கோட்டால் அவனுக்கு ஒரு பெரிய வாய்ப்புகள் கிடைக்குது. ஸ்கூலே பாராட்டுது, இந்த பாடசாலையை எல்லாரும் பாராட்டுறாங்க, சந்தோஷப்படுறான். ஆஹா, நம்ம நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய திறமைகளை நம்ம காண்பித்தாலே போதும், நிச்சயம் வெற்றி பெறுவோம் நம்ம வாழ்க்கையிலையும். இவா வந்துட்டா அவா வந்துட்டாங்கிற எண்ணத்தை விட நமக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குது இதை யோசிச்சு பாருங்கள். இன்றைய தினத்திலே ஒரு பெரிய ஐடியா உங்களுக்கு கிடைக்கும், அந்த ஐடியா உங்கள் தொழிலாக மாறலாம், நாளைக்கு மிகப்பெரிய வெற்றியாளராக நீங்கள் மாற முடியும்னு சொல்லி. இன்றைய தினத்துக்கு உண்டான குட்டி ஸ்டோரி ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். சரி, இன்னைக்கு நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 6/8/2020 சார்வரி வருடம் ஆடி மாதம் 22 திருநாள் வியாழக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் சதயம். மதியம் 12:17 வரை பின்பு பூரட்டாதி. இன்றைய திதி திருத்தியை சந்திராஷ்டம நட்சத்திரம். பூசம் ஆயில்யம் கடகராசி. நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 வரை. யமகண்டம் காலை 9:30 முதல் 10:30 வரை. இன்னைக்கு நட்சத்திர பிறந்த நாள் கொண்டாடுறவா, தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவாளுக்கு புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துண்டு. சரி, இன்னைக்கு 12 ராசிக்குண்டான அற்புத பலாபலன்களை, பிரத்யேக பலாபலன்களை பார்க்க போறோம். மேஷ ராசி என்பவர்களே, நல்ல நாள் தான், ஆனால் நிறைய சிந்தனைகள் மனசில் தோணிகிட்டே இருக்கும். சில நேரங்கள் வரக்கூடிய கோபங்கள், இந்த கோபங்கள் தான் நமக்கு சத்ருவாக மாறுறதுக்குள்ளான வாய்ப்புகள் இருக்கும். டப்புன்னு பேசிவிட்டோம்னா அது தப்பாகிடும். இதை பார்த்து பேசி, சில பேர் சொல்லுவாள் லிசன் பண்ணி பேசுங்கன்னு சொல்லுவாள், முதல்ல அதை கவனித்து பேசணும். அவள் என்ன சொல்ல வரா, என்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத யோசிச்சுட்டு பேசணும்னா நிச்சயம் நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சகோதர சகோதரிகளுக்கு நல்லா இருக்கு. முடிந்த வரைக்கும் சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தக்கூடியதாக இருந்துருக்கும். ரொம்ப வயசானவாளை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். மேஷ ராசி என்பவர்களுக்கு பயந்த விஷயங்கள்லாம் ஒன்றும் இல்லாமல் இருக்கும். ரொம்ப தைரியமாக இருக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றி அடையும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 4 நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு, வெற்றி வழிபாடு. ரிஷபராசி என்பவர்களின் நிறைவான நாள், நிறைய காரியங்கள் அன்பும் ஆதரவும் கூடி வரத்துக்குண்டான ஒரு அற்புதமான நாள். சில முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுக்கு, தொழில்மயமான முடிவுகள் எடுக்கிறதுக்கு நல்லா இருக்கும். எலக்ட்ரானிக் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறவா, எலக்ட்ரிக்கல் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, பர்ஃப்யூம் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறவங்க விசேஷமான பலன்கள் உண்டு. லேபரட்டரியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி சயின்டிஸ்டாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் மேலும் மேலும் நல்ல முன்னேற்றம், அதே சமயத்தில் நல்ல பெயர் புகழ் அந்தஸ்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சில முயற்சிகளில் நான் படிக்கணும், இதை படிக்கணும், அதை படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அதே மாதிரி அவள் எதிர்பார்க்கிறத விட நல்லது கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் நிறையா இருக்குது. இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு, ஸ்ரீரங்கநாதர் வழிபாடு. விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு இன்றைய தினம். மிதுனராசி என்பர்களே, இன்றைக்கி நிறைய விஷயங்களில் பார்த்து பார்த்து யோசி யோசி சில காரியங்கள் பண்ணுவேன், நிச்சயம் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். எதுக்காக இருந்தாலும் சரி, குழந்தைகள் பார்த்துட்டுன்னா என்னோடய அப்பா அம்மாவுக்கு, அப்பா அம்மாவுக்கு, கணவன் வந்து மனைவிக்கு, மனைவிக்குன்னு யோசிச்சு, மனைவி கணவருக்கு, கணவருக்குன்னு யோசிப்பார். ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அந்த மனோபலத்தை பற்றி இன்றைக்கி தெரிந்துக்க முடியும். ஒற்றுமையாக பேசுவோம், ஒற்றுமையாக சில விஷயங்கள் இருக்கும். காலை வேலைகளில் சில திருஷ்டி பட்டாமல் சில சண்டைகள்லாம் வரும், கொஞ்சம் நேரத்தில் அது மாறிடும். நல்லபடியான சில காரியங்கள்லாம் நடக்கும். கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைங்கிற மாதிரி எல்லாம் சேர்ந்துருந்து சில காரியத்தை செயல்பட்டால் நிறைய வெற்றிகரமாக சில காரியம் நடக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுண்டு நிறைய விஷயங்கள் வெற்றி அடைய முடியும். வீடு கட்டுறது, வாகனம் வாங்கிறது, அதே மாதிரி சில பொருட்கள் வீட்டுக்கு வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடியதாக பல விஷயங்கள் நடக்கும். சில நேரம் பார்த்துட்டோம்னா இவா இறங்கணும், இவா ஜெயிக்கப்படாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்க முன்னாடி நீங்கள் நல்லா முன்னேற்றம் அடையக்கூடியதாக இருந்துட்டு இருப்பீங்க. இன்றைய தினத்துக்குண்டான
அதிருஷ்டமான என் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு வெற்றி வழிபாடு. கடகராசி என்பர்களே, ஒரு சில காரியங்களில் யோசிச்சுட்டே இருப்பேன், இது நடக்குமா நடக்காதா ரொம்ப யோசிச்சோம், பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃபியூச்சர் ரொம்ப அதை பற்றி யோசித்தோம் அப்படின்னா பயந்தான் வரும். அதனால் இன்றைய தினத்தில் அதை பற்றி சிந்திக்கிறத விட்டுவிட்டு சுவாமியினுடைய நாமத்தை சொல்கிறது, அதுமாதிரி பூச நட்சத்திரம் ஆயில் நட்சத்திரத்தில் இருக்கிறவா யாராவது ஒரு காசிப் சொன்னால், யாராவது உங்களை பற்றி வா சொன்னா அப்படின்னு சொன்னால் அது பெருசாகவே எடுத்துக்காதீங்க, அது உண்மையாக கூட இல்லாததாக இருக்கும். அதனால் கண்ணால் பார்ப்பது போய் காதால் கேட்பது போய் தீர விசாரிப்பதே மெய் அப்படின்னு சொல்லுவாள். அதனால் இன்றைய தினத்தில் பெருசாக எதையும் எடுத்துக்காதீங்க. சில நேரம் மன கஷ்டங்கள் மன கசப்புகள் மன வருத்தங்கள் இருந்தது அப்படின்னு சொன்னால் சுவாமியினுடைய நாமத்தை சொல்கிறது ரொம்ப நல்ல பலன்களை ஏற்படுத்திக்கும். தியானம் பண்ணுங்கள், யோகா பண்ணுங்கள், உங்களை நீங்களே இன்னொரு விஷயத்தை நோக்கி உங்களுடைய எண்ணங்களை மாற்றின்றல்னால் நல்ல பலன்கள் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் நான்கு, நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, கடகராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு. சிம்மராசி நேர்களே, இன்றைக்கி ஏதாவது வேண்டுதல்கள் இருந்தால் அந்த வேண்டுதல் பற்றிலாம், ஐயோ நம்ம வேண்டி வச்சுருக்கோமே எப்போ போகிறது, நம்ம திருப்பதி போனோம், அதுமாதிரி இந்த கோயிலுக்கு போனோம் அந்த கோயிலுக்கு போகணுங்கிற வேண்டுதல் எப்போ தான் நிறைவேறும் அப்படிங்கிற, கூடிய சீக்கிரம் எல்லாமே மாறும், நிச்சயம் அந்த வேண்டுதல்கள்லாம் நீங்கள் நிறைவேற்ற முடியும். அதேமாதிரி கோபத்தை குறைத்து கொள்வது நல்லது. சின்ன விஷயங்கள் குழந்தைகளாகட்டும் சரி வீட்டில் இருக்கான்ட்டும் சரி, யாராவது கோவப்பட்டு டக்குன்னு ஒரு பொருள் எடுத்து போட்டுவிட்டால் ஐயோ ஐயோ இந்த பொருள் திருப்பி கிடைக்குமான்னு கிடைக்காது. அதனால் அதீத கோபத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்துக்கு நேர நேரத்துக்கு சாப்பிட்டு உடல் ஆரோக்கியம் மற்றவாளுடைய ஆரோக்கியத்தை கவனிச்சுக்கணும், நீங்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தை கவனிச்சுக்கணும். திருமண காரியங்கள் எதிர்பார்த்த வாளுக்கு கை கூடும். பார்ட்னர்ஷிப் போட்டு வேலை செய்யணும்னு நினச்சிருக்க வாளுக்கு அனுகூல்யம் தரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் ஐந்து, நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, சிம்மராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு. கன்னிராசி நேர்களே, போட்டி போட்டு ஒவ்வொரு காரியத்தை பண்ணுவீர்கள். காலங்காத்தால் நிறைய யோசனைகள், இரவு புறம் தூங்கல சார், மத்தியானம் யோசிக்கிறேன், காலையில் யோசிக்கிறேன், மனசில் இந்த சிந்தனைகள் போயிட்டே இருக்குது, என்னென்னே தெரியல, முந்தையெல்லாம் படுத்தால் தூங்கிடுவேன், இப்போ அப்படி கிடையாது, யோசனை யோசனை யோசனை, அந்த யோசனைகளுக்குண்டான தீர்வு அந்த காரியம் நடந்துச்சுன்னா தீர்வு வந்துடும். அதனால் எக்ஸிக்யூஷன் இருந்ததுன்னா காரிய வெற்றிகள் நிச்சயம் ஆகும். ரொம்ப சிந்தனை பண்ணாதீங்க, மனசில் ஆறுதல் சொல்கிற வாழ்கிட்ட சுத்த நேரம் பேசுங்க, அவள் பேசக்கூடிய விஷயங்களை கவனிங்க, உங்களுக்கு பெரிய வெற்றிகள் கிடைக்கக்கூடியதாக இருந்துருக்கும். சில நபர் பேசும்போதே தெரியும் உண்மையை பேசுகிறாளா போய் பேசுகிறாள், அது மாதிரி இருக்கிற நபர்கிட்ட வந்து கொஞ்சம் தப்பிச்சுக்கிறது நல்லது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஐந்து, நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. துளாராசி என்பர்களே, பெருமையான தினம். பல்வேறு விஷயங்கள் பார்த்துட்டுனா நடக்கலை நடக்கலைன்ற காரியங்களை நல்லபடியாக நடக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். வீட்டில் ஏதேனும் விசேஷங்கள் பற்றி சிந்திப்பேன், அதே மாதிரி பண வரவுகளை பற்றி சிந்திப்பேன், எந்தெந்த காரியங்கள் எப்படி எப்படி நடக்கணும், யார்ட்டெல்லாம் எந்த பொறுப்புகள் பிரித்து கொடுக்கணும், யாரெல்லாம் எந்த பொறுப்புகள்லாம் பண்ணணும், சின்ன சின்ன விஷயங்களை ரொம்ப அழகாக பிளான் பண்ணி நம்ம பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு செயல்படுவேன். வேலை விஷயமும் தொழில் காரியங்களும் அப்படி தான். அரசியல் ரீதியாக இருந்தவாளுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். பெரிய பெரிய அந்தஸ்தில் இருந்துட்டு இருக்கிறவா பெரிய பெரிய கம்பெனிஸை திருப்பி இந்த நேமில் புதுசாக ஒன்று தொடங்கணும் அப்படிங்கிற ஒரு யோசனைக்கு அந்த பேர் கரெக்டாக நியூமராலஜி பிரகாரம் கரெக்டாக இருக்கா, இந்த பேர் வைக்கலாமா வேண்டாமா, அதே மாதிரி பார்த்துட்டு அப்படின்னா சுவாமிகிட்ட பூ போட்டு வைக்கிறது, இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் இன்றைய தினத்தில் பண்ணுவேன். இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான என் இரண்டு, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பத்மாவதி தாயார் வழிபாடு, விசேஷ பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, செல்வங்கள் கூடி வரத்துக்குண்டான நல்ல நாள். சில விஷயங்கள்லாம் செல்வங்கள் ஒரு பக்கம் வந்தாலும் செலவுகள் அப்படிங்கிறது அடுத்த பக்கம் இருந்துருக்கும். பாப்பா பரவாயில்ல, செலவுக்காவது பணம் வந்து கொடுத்தேன் அப்படிங்கிற ஒரு சந்தோஷப்படுவேன். மளிகை கடை வச்சுருக்கோம், டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சுருக்கோம், புதுசாக கடை ஆரம்பிக்கணும்னு வச்சுருக்கோம், அதே மாதிரி ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கிற வாளுக்கு, அதே சமயத்தில் பண வரவு தரக்கூடிய இந்த பிஸ்னஸ் இதை பண்ணினோம்னா நிச்சயம் கை கூடுன்னு நினச்சிட்டு இருக்க வாளுக்கு அனுகூலம். யார்ட்டையா பணத்தை கொடுத்து ஏமாந்தவா ஐயோ பணம் போயிடுத்தேன்னு நினைக்காமல் அது எப்படி வாங்குறது எப்படி இதுக்கு செயல்படுத்துறதுன்னு நினச்சாலும் நிச்சயம் கை கூடக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. இன்றைய தினத்தில் சூக்ஷமாகவும் விவேகமாகவும் சிந்தித்து செயல்பட்டல்னா வெற்றிகள் கூடி வரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் இரண்டு, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபாடு, வெற்றி தரும் வழிபாடு. தனுர்ராசி என்பர்களே, சுகமான நாள், விடாத வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. விடாமுயற்சி லாபத்தை தரும், வெற்றியை தரும். சிறு பிரயாணம் தூர பிரயாணம் வெளியூர் பிரயாணம் போகக்கூடிய காரியங்களில் உட்கார்ந்த இடத்துல அந்த காரியத்தை சிந்தித்து செயல்பட்டு அதை முடிக்கக்கூடிய தன்மைகள் அப்படிங்கிறதுக்கு, இஷ்டமான பொருட்களை வாங்கி சாப்பிடக்கூடிய தினமாக இன்றைய தினத்தில் இருந்துருக்கும். சார் ரொம்ப நாளாக இது வாங்கணும் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன், இன்றைக்கி தான் எனக்கு நேரம் கிடச்சிது, இன்றைக்கி தான் நான் இதை வாங்கி மகிழ்ச்சி அடைகிறேன். அதே மாதிரி சம்பாத்தியத்தை பற்றி கவலைப்பட்டுருந்தேன், நீங்கள் ஏதோ ஒரு வகையில் பிறருடைய உதவிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருந்துருக்கும். சில நேரம் ஏற்பட்ட சண்டைகள்லாம் மாறி சந்தோஷமாக கூடி வரதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது.
இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் ஒன்று நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வ நவக்கிரக வழிபாடு வெட்டி வழிபாடு மகரராசி என்பர்களே நன்மைகள் கூடி வரத்துக்குண்டான நல்ல நாள் நல்ல நல்ல நண்பர்கள் நண்பர்கள் மூலமான நிறைய காரியங்கள் அனுகூல்யம் தரக்கூடியதாக இருந்துருக்கும் சிறு பிரயாணம் தூர பிரயாணம் வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணத்தை பற்றி அதாவது வெளிநாட்டில் இருந்துருக்கவா பேசாமல் இங்கே வந்துள்ளோம் இங்கேருந்து நம்ம அங்கே போகலாம் திருப்பி நம்ம வெளிநாட்டில் வேலைக்கு போகலாம் எனக்கு நல்ல ஆஃபர்லாம் நம்ம வந்து எடுத்து வச்சுருந்தோம் திடீர்னு இந்த மாதிரி தடங்கள் தொடுத்து சரி திருப்பி நம்ம ட்ரை பண்ணுவோம் ப்ரொஃபஷ்னலில் ரொம்ப கவனத்தை செலுத்துவேன் நீங்கள் மருத்துவராக இருந்தாலும் சரி அல்லது இரும்பு சம்பந்தமான உத்தியோகம் பண்ணிட்டு இருந்தாலும் சரி எந்த விஷயங்கள் நீங்கள் பண்ணுறீங்களோ அதில் முன்னும் முழுமையாக கவனம் செலுத்தணும்னா நிச்சயம் நம்ம வெற்றியாளராக மாறுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட செயல்படுவீர்கள் வெற்றி உண்டு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7 நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சாமி வழிபாடு வெற்றி வழிபாடு கும்பராசி என்பர்களே அனுகூல்யத்தை தரக்கூடிய அற்புதமான மனதில் இருக்கக்கூடிய துக்கங்கள் நல்லது கெட்டது இதெல்லாம் பிறர்கிட்ட சொன்னாலாம் புரியாது நம்மளுக்கு நம்ம தான் தீர்வு ஏன்னா நம்மளுக்குள்ளேயே எல்லா விஷயங்களும் நம்மளுக்கு இருந்துட்டுருக்கு ஒரு சாப்பாடு சாப்பிட்றோமே எப்படி அது ஆட்டோமேட்டிக்காக ஜீரணமாகிறது அதே மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம நினச்சோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்குள்ள ஒரு நல்ல விஷயங்கள் தோணும் அதை சொல்லி நீ கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி அதனால் நம்மளுக்குள்ளேயே ஆறுதல் சொல்லிட்டு அடுத்தடுத்த காரியம் என்னங்கிறத போவேன் பிறர் யாராவது உங்களுக்கு துக்கங்களை பற்றி பேசினாப்பா பரவாயில்ல நம்மளாவது கஷ்டம்னு நினச்சி வா அதை விட கஷ்டம்னு சொல்லிகிட்டு இருக்கா சிவாளுக்கு நாலு ஆறுதல் சொல்லுவோம் அவளுக்கு ஆறுதல் சொல்லுவேன் உங்களால் முடிஞ்சது ஒன்று பணத்தின் மூலமாக இல்லை உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் அதாவது நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் மூலமாக ஹெல்ப் பண்ணுவேன் இந்த மாதிரி நிறையா நல்ல காரியங்கள் பண்ணுறங்காட்டி இறைவன் உங்கள் கூடவே இருந்துருக்கார் ஏதோ ஒரு வகையில் நீங்கள் நினச்ச விஷயங்கள் வெற்றி பெறுறது இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 5 நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு மீனராசி என்பர்களே அன்பும் ஆதரவும் கூடி வரத்துக்குண்டான நல்ல 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 மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க நிறைய விஷயங்கள் நீங்கள் தோணுனதெல்லாம் நல்லா வெற்றிகரமாக நடக்கக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும் செலவாகுதே நேரம் போகிறதேன்னு சில நேரம் யோசிப்பில் ஆனால் இந்த செலவாகக்கூடிய நேரத்தை செவ்வனே இதை கரெக்டாக பிளான் பண்ணி இந்த காரியத்துக்காக நம்ம ஒதுக்கணும் அப்படின்னு சொன்னால் நச்சயம் அது பண வரவுகளாக வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய திறமைகள் வெளிப்படும் அந்த திறமைகள் மூலமாக அது 10 பேருக்கு பயனுள்ளதாக மாறக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும் மீனராசி எடுத்த காரியங்களை முடிக்காமல் விட மாட்டேன் தாய் தந்தையர் அவளுடைய அன்பு பாசம் கூடி வரக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் 6 வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோம் அடுத்தது ஆன்மீக தகவல் ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது இது வேதாந்தம் சொல்லக்கூடிய யதார்த்தமான விஷயங்கள் அதாவது வேதாந்தத்தில் நிறைய காரியங்கள் வந்து நிறைய விஷயங்கள் நமக்காக சொல்லப்பட்டிருக்கு வேதங்களில் சொன்ன அத்துணை விஷயமும் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்குரியது இந்த பூலோகத்தில் இதை இந்த மெட்டீரியல் வேர்ல்டில் எப்படி நம்ம இருக்கணும் எப்படி இறைவன் எப்படி செயல்படுத்துகிறார் இது அத்தனையும் வேதாந்தத்தில் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு சரி ரொம்ப சிரமப்படக்கூடிய ஒரு மனிதர் அந்த சிரமப்படக்கூடிய ஒரு மனிதர் என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்த்துட்டேன்னா சதா காலம் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு உழைக்கிறார் உழைச்சும் வீட்டில் சில பிரச்சனைகள் இருக்குது அதே சமயத்தில் வெளியில் இருக்கக்கூடிய பிரச்சனை இருக்குது அப்படி பிரச்சனையெல்லாம் இருந்ததுக்கப்புறம் காலையில் போகிறார் அவர் விவசாயம் நல்லா வச்சுட்டு இருக்கார் போகிறார் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறார் இந்த கடன் கொடுக்கக்கூடிய நபர் வந்து ஏப்பா எப்பப்பா கடன் கொடுக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டுட்டு போகிறார் சத்தம் போட்டு போனோன்னு அப்படியே யோசித்து தலையிருக்கிற துண்டை கழட்டி இறைவனை நோக்கி மேலே பார்க்குறாரு இறைவா எப்போ என்னுடைய இந்த வாழ்க்கையில் இந்த சம்ஸ்காரத்துலேருந்து எப்போ என்னை போய் விடுவிக்க போகிறேன் எல்லாம் நீ தான் நான் தப்பு பண்ணிவிட்டேன் கடன் வாங்கிவிட்டேன் நான் தப்பு பண்ணிவிட்டேன் இந்த விஷயத்தை பண்ணிவிட்டேன் நான் தப்பு பண்ணிவிட்டேன் இந்த விஷயத்தை வந்து சரியாக நான் வந்து செயல்படுத்தலை அதனால தான் இன்றைக்கி இந்த கடன் பிரச்சனை இந்த பிரச்சனையில் நான் மாட்டின்றேன் நீ தான் எனக்கு துணை அப்படின்னு அந்த மனிதர் ஒரு வார்த்தை சொல்கிறது பற்றில அப்படியே தலையில் இருக்க துண்டை கழட்டின்னு அந்த நாமத்தை சொல்கிறார் இந்த இறைவன் நோக்கி சொல்கிறார் இல்லையா இதுக்கு நடுவில் ஒரு விஷயத்தை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் இறைவா நான் தப்பு பண்ணிட்டேன் இறைவா நான் கடன் வாங்கிட்டேன் இறைவா நான் இதை பண்ணினேன் என்னைக்கு நான் என்பது அதில் வந்துடுத்து அந்த இடத்துல தப்புகள் தானாக வந்துடுது இதை தான் வேதாந்தம் சொல்லுது சரி அப்போது இந்த மந்திரம் இந்த ஒரே ஒரு வரி மந்திரம் எவ்வளோ ஒரு அருமையான விஷயம் பாருங்கள் இதை நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லும்போது இந்த அர்த்தத்தை நினச்சி அந்த மந்திரத்தை சொன்னேன்னா போதும் அப்போது உங்களுக்கு
நாள் அந்த நாள்ல ஏற்படக்கூடிய எல்லா விஷயங்களும் பெரிய பாரமாகவே தெரியாதுங்க. மனசுல இருக்கக்கூடிய பாரங்கள் எல்லாம் குறஞ்சிடும். அப்படி என்ன அந்த வார்த்தை? ஓம் சர்வேஷாய நமஹ. சர்வேஸ்வரன் சர்வேஷாய நமஹ. எல்லாம் நீதான், எல்லாம் நீதான், நீ எல்லாத்தையும் ஆட்கொள்ற இந்த தத்துவம். இதைத்தான் பகவத்கீதை சொல்றது. நீ ஏன் இவ்வளோ கஷ்டப்படுற? உன்னுடைய கடமையை மட்டும் செஞ்சிரு, பலனை நான் கொடுத்து விட்றேன் இல்லையா. ஓம் சர்வேஷாய நமஹ. சர்வேஷா, எல்லாமாக நீ இருக்கிறா, எல்லாமாக நீ இருந்துட்டு இருக்க. எனக்கு கொடுத்த வேலையை நான் பண்ணுறேன். ஆனால் நீ எனக்கு நல்ல வேலையை கொடுப்ப, நல்ல விஷயங்களை கொடுப்ப, எனக்கு இதெல்லாம் பாடத்தை கொடுத்துருக்க. இனி அந்த தப்பு பண்ணக்கூடாது, தப்பு பண்ணக்கூடாது, பண்ண மாட்டேன், பண்ணக்கூடாது. நீ தான் எனக்கு அனுகிரகம் பண்ணணும். ஓம் சர்வேஷாய நமஹ. எல்லாம் நீயாக இருக்கிறாய். இப்படி நினைச்சுட்டாலே போதுமா, எல்லா விஷயங்களும் அவர் எந்தெந்த ஆப்போசிட் வருதோ, எந்தெந்த தடங்கள் வருதோ எல்லாத்தையும் தள்ளி கொடுத்துடுவார். ஐயோ, பக்தன் நம்மக்கிட்ட பாரத்தை போடுறான், நம்ம சரிவர செய்யணுமேனு பகவானே செய்ய ஆரம்பிச்சுடுவார் இல்லையா. அதனால் இந்த மந்திரத்தை சொல்லி, இந்த மந்திரத்துக்குண்டான வெறும் அந்த வார்த்தையாக இல்லாமல் அர்த்தத்தோட, இது உண்மையோட இதை தெரிஞ்சுண்டோம், ப்ராக்டிக்கலாக புரிஞ்சுண்டோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப உதவிகரமாக இருக்கும். எல்லா சங்கடங்களும் போக, மனதில் இருக்கக்கூடிய பாரங்கள் குறைய இந்த அற்புதமான மந்திரம், இது வேதாந்தம் சொல்லக்கூடிய அற்புதமான கருத்தும் நம்ம பார்த்தோம். இப்படி தினம் தினம் வரக்கூடிய ஆன்மீக தகவலில் இனிமே வேதாந்த விஷயங்கள் நிறையா விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க. இன்றைக்கி சாயந்தரம் சத்சங்கத்தில் சந்திப்போம். நன்றி. வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. மீண்டும் நாளை சந்திப்போம்.